உயிர் தெழுந்த பிறகு அவர் இந்த 40 நாட்கள் இந்த பூமியில் இருந்துட்டு அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு ஒருத்தனை சந்திக்கிறதுக்காக அவருடைய இருதயம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, ஏங்கிட்டு இருக்குது. இந்த நிறைய கேள்விகள் ஆண்டவருக்கு இருந்திருக்கும், ஏன் என்ன நீ மறுதளிச்ச, இல்லை ஏன் நீ வந்து ஊழியத்தை விட்டு போன, ஏன் மற்றவர்களையும் ஊழியத்தை விட்டு கொண்டு போகிற, எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றி வந்தோம்னு சொன்ன ஆள், நீ தானே படகையும் வலையும் விட்டு வந்த ஆள், ஏன் நீ உனக்கு விசுவாசம் இல்லை, அப்படி நிறைய கேள்விகள் ஆண்டவர் கேட்டிருக்கணும். அந்த கேள்விகளெல்லாம் ஆண்டவர் கேட்கல, அவர் ஒன்னே ஒன்று தான் கேட்குறாரு, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா. அவர் கேட்டது வந்து தமிழில் நல்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க, அவர் கேட்குறார் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா. அதற்கு அவன் சொன்ன வார்த்தை என்ன பாருங்க, அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். அவர் என்ன கேட்டாரு, அன்பா இருக்கிறாய். அவன் சொன்ன வார்த்தை என்ன, உம்மை நேசிக்கிறேன். அன்புக்கும் நேசத்துக்கும் தமிழ்லையுமே அந்த டிகிரி ஆஃப் டிகிரி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிரீக்ல இன்னும் ரொம்ப தெளிவா இருக்குது, அந்த அகாப்பே, அந்த ஆண்டவர் கேட்கறது வந்து அந்த அகாப்பே லவ், என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா. அது வந்து அகாப்பே லவ் வந்து காட்ஸ் லவ், தேவனுடைய அன்புக்கு, தேவனுடைய அன்பு அதாவது அன்கண்டிஷனல் லவ், எந்த நிபந்தனையும் இல்லாமல் நேசிக்கிற அந்த அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிற அன்பு ஆண்டவர் கேட்குறார். இப்போது இவன் என்ன ஆன்சர் பண்ணுறான்னா, ஃபிலியோ, ஃபிலியோன்னு சொன்னால் அகாப்பே, ஃபிலியோன்னா என்னது பிரதர்லி லவ், மனுஷர்களுக்குள்ள இருக்கிற அந்த நேசம். அவர் வந்து அந்த காட்ஸ் லவ், அந்த அகாப்பே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லவ்வை எதிர்பார்த்து கேட்குறாரு. நிபந்தனையற்ற அன்பு தான் கடவுளுடைய அன்பு, அதுதான் ஆண்டவர் கேட்குறாரு, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாய். ஆனால் பேதுரு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான், எனக்கு என்னால் உங்கள் ஸ்டாண்டர்டில் உங்களை என்ன செய்ய முடியாது, நான் என்ன செய்ய முடியாது, நேசிக்க முடியாது, அந்த அகாப்பே லவ் என்னால் முடியாது, பட் ஃபீலியோ அந்த வார்த்தை அவன் யூஸ் பண்ணும், ஃபீலியோ லவ், பிரதர்லி லவ், இந்த உலகத்தில் இருக்கிற சகோதர ஸ்நேகம், அதை வேணால் நான் பாராட்ட முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்குறாரு, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். உங்கள் லெவலுக்கு அன்கண்டிஷனலாக நான் உங்களை என்ன செய்ய முடியாது, நேசிக்க முடியாது, அன்பு செய்ய முடியாது. ஆனால் இந்த லிமிட்டட் லவ், இந்த மனுஷர்களுக்குள்ளே இருக்கிற அந்த நேசம் எனக்கு இருக்குது, அன்பு என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லல, நேசம் என்னிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், என்னை அவர் என்ன பண்ணிட்டார், அவர் அன்பாக இருக்கிறாய், மூணாம் வாட்டி கேட்கல, என்ன கேட்டார், என்னை நேசிக்கிறாயான்னு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபீல் யூர் லவ் இறங்கி வந்துட்டார். சரி, அட்லீஸ்ட்டு நீ அதையாவது முழுசாக உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே தான் அவன் மூன்றாம் தரம் அப்படி கேட்டபடி, மூணு வாட்டி இப்படி கேட்டதுக்கப்புறம் அவர் இறங்கி வந்துட்டார். சரி, நீ இந்த ஃபீல் யூர் லவ்லையாவது நீ என்னிடத்துல என்ன செய்ய நிறைவாக இருக்க முடியுமான்னு கேட்ட உடனே தான் அவன் துக்கப்பட்டு, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவேன்னு சொல்லி அவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவேன்.